உலகெங்கிலும் அமைதியுடன் காத்திருக்கும் தெல்லைத்தீவு துணுக்கு தோரணங்களை ரசிக பெருமக்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்க. இன்னைக்கு ராம பட்டாபிஷேகம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அயோத்தியில் 500 ஆண்டுகள் தீவிர முயற்சிக்கு பிறகு கட்டப்பட்ட ஆலயம். அனைத்து மக்களும் பக்திமான்களும் ஒன்று கூடி சிறப்பாக பிரதமர் மோடி அவர்களுடைய தலைமையில் பட்டாபிஷேகமானது அழகுற நிறைவேற்றப்பட்டது. ஓகே, இது ஒரு நியூஸும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லோருக்கும் இறையருள் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல நீங்கள் உணங்கும் இறைவனை நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. இன்றைக்கி மெயின் சப்ஜெக்ட் என்னென்னா, நான் கண்ட உணவகங்கள், அதாவது நான் கண்ட ஹோட்டல்கள். 1995 பிப்ரவரி 10 இருந்து 2016 மார்ச் வரைக்கும் நான், என் மனைவி, என் மகன், இந்த 3 பேரும் குடும்பத்தோடு இதுவரை எந்தெந்த ஹோட்டல்களுக்கு சென்றோம் என்று ஒரு சின்னதாக ஒரு குறிப்பு உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா திடீர்னு உப்பு சப்பு இல்லாத வெறும் ஹோட்டலுக்கு போனது சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த காணொலியினுடைய கடைசியில் பாருங்கள், ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல, அந்த ட்விஸ்ட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்ல விரும்புகிறேன். ஓகே, முதல்ல மயிலாப்பூர்லேயே ஆரம்பிப்போம். மயிலாப்பூரில் விதான் கார்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கட்டடம் இருக்குது, டாக்டர் நாகேஸ்வரராவ் பூங்காவுக்கு எழுத்த மாதிரி. அதில் பாவ்பஜி அந்த காலத்தில் ஃபேமஸ், அங்கே இருக்கிற ஒரு ஸ்டாலில் அதை சாப்பிட்டோம். நானும் என் மனைவியும் அடிக்கடி போய் அங்கே சாப்பிடுவோம். அப்போ என் குழந்தை பிறக்கலை. பிப்ரவரி 10 மேரேஜ் ஆச்சு, 1995 நவம்பர் 26 பிறந்தார். ஓகே, விதான். அதுக்கடுத்ததாக முருடீஸ் உடுப்பி முருடீஸ் லெஸ் கார்னரில் இருக்கிற சைவ உணவகம், அங்கே போய் சாப்பிட்ருக்கோம். ஹோட்டல் நல்ல ஹோட்டலில் அது டிஃபன் சாப்பாடெல்லாம் முருடீஸ். அதுக்கடுத்ததாக கச்சேரியில் உள்ள ராயர்ஸ் கஃபே, திரை நட்சத்திரங்கள்லேருந்து பாமராஜர்கள் வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு சின்ன மெஸ். ஒரு 4 பேர் 5 பேர் தான் ஒரு பெஞ்சில் உட்கார முடியும் அந்த காலத்தில், அதிலே உட்காந்து சாப்பிட வேண்டியதான். நல்லாயிருக்கும், இட்லி தோசை வடை பொங்கல் பூரி எல்லாமே காலையிலேயும் மாலையிலேயும் ராயர்ஸ். அடுத்தது கற்பக கணபதி மெஸ், மயிலாப்பூரில் மாடவீதியில் இருக்கிறது, அங்கே சாப்பிட்ருக்கோம். அதுக்கடுத்தது பிச்சுப்பிள்ளை சந்தில் இருக்கிற மாமி மெஸ், ஒரு வயசான மாமி அந்த காலத்தில் மெஸ் நடத்தியிருந்தாங்க. அது மாலை நேர சிற்றுண்டி சாலை, அதில் வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம், இன்னும் சித்திரானங்கள்லாம் இருக்கும், இட்லி தோசை வடை பூரி எல்லாமே ஈவினிங்கில் இருக்கும். அப்போல்லாம் எப்படின்னா அந்த ட்ரே மாதிரி இருக்கும், சின்ன மாதிரி அதில் தான் வச்சுருப்பாங்க. யாரும் கையை விட்டு குழக்கட்டையெல்லாம் இருக்கும் எல்லா நாளும், நீங்கள் போய் எடுத்துடக்கூடாது. இப்போலாம் டீ கடையில் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி கிஜெல்லாம் உரிமையாக உடனே போய் எடுக்கிறான், அதனால எடுக்கக்கூடாது. மாமி ஒன்றே திட்டம் வச்சுருவான், ஏய் கை வைக்காத நான் கொடுக்குறேன் அப்படின்பா. அந்த மாதிரி ஹைஜீனிக்கை மெயின்டைன் பண்ணாங்க. அது பிச்சு உள்ள சத்தில் மாமி மெஸ். இப்போ இது வந்து அவங்க பசங்கள்லாம் தலையெடுத்து அது வந்து பெரிய ஹோட்டல் ஆக்கிட்டாங்க, தட் இஸ் டிஃப்ரெண்ட். அதுக்கடுத்தது அப்படியே வந்தீங்கன்னா ஜாம்பஜார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடுத்ததாக ரத்னா கஃபே, ரொம்ப ஃபேமஸ், நல்லா இருக்காங்க. இட்லி சாம்பார் ரொம்ப ஃபேமஸ், சாம்பார் அப்படின்னா ஒரு பக்கில் தான் எடுத்து ஊற்றுவோம் சாம்பார் ரத்னா கஃபேல. இதெல்லாம் சைவ ஹோட்டல்கள். ரத்னா கஃபேக்கு அப்புறம் அப்படியே மோட் ரோடு வந்தீங்கன்னா ஹோட்டல் சங்கமம் நல்லாயிருக்கும், அதாவது ஆப்பமோ சில்லி சிக்கன் ரொம்ப ஜோராக இருக்கும், கேர்லிக் சிக்கன் நல்லாயிருக்கும். மார்னிங் ஈவினிங் டைத்தல் ஹோட்டல் சங்கமம். அதை முடிச்சுட்டு அப்படியே வரணும், இங்கே நேராக மாம்பழம் டிநகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில், பெரியார் சிலைக்கு ஆப்போசிட்டில் இந்தியன் காஃபி ஹவுஸ். ஈவினிங் டைத்தில் இட்லி சாம்பார் ரொம்ப ஃபேமஸ், நல்லாயிருக்கும் சாப்பிட்றோம். அடுத்தது இருக்கவே இருக்குது, யாராக இருந்தாலும் சாப்பிட்றது கூட போகாமல் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் சரவணம் பவன். ஏன்னா வெளியூர்லேயே வரவங்க கண்டிப்பாக ஒரு காஃபியாக சாப்பிடுவோம். அது 1982 நாங்கள் சாப்பிட்டுருக்கேன். அப்போ காஃபி வந்து 1.5 ரூபா, இப்போ எவ்வளோங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும். சரவணம் பவன், ஸோ சங்கமம், சரவணம் பவன், இந்தியன் காஃபி ஹவுஸ். அப்படியே மெதுவாக வந்தீங்கன்னா ஜெமினி பார்சன் காம்ப்ளெக்ஸ் கிட்ட ஹோட்டல் குடும்பம் அப்படின்னு இருக்கும். அங்கே என்ன ஸ்பெஷல்னா என்பிவி ரெண்டு பேருக்கும் ஒரு தோசை, ஏகப்பட்ட முந்திரி பாதாம் பிஸ்தா பருப்பு எல்லா பருப்பும் போட்டு சின்ன பிரான் லிட்டில் பிரானையும் போட்டு கொடுத்துருப்போம். நான் சாப்பிட்ட காலங்கள் வந்து 2011-12 நினைக்கிறேன். ஒரு தோசையே அப்பயே 2000 ரூபா. அப்போ பார்த்தோங்க அதனுடைய குவாலிட்டியும் அதனுடைய ஸ்டாண்டர்டு. ஹோட்டல் குடும்பம் இப்போ இருக்கா இல்லையானுங்கிறது தெரியாது. அப்படியே வந்தீங்கன்னா மாம்பழம் ஸ்டேஷன் ரோடு உள்ள போனீங்கன்னா பழைய தயார் டெய்ரி, அவள் அப்போ வந்து பேரை பேரை மாற்றிட்டா கிருஷ்ணாவாக இருக்கும், ரொம்ப ஜோராக இருக்கும். ஈவினிங் டைத்தில் இட்லி உப்புமா குழக்கட்டை தோசை பொங்கல் எல்லாம் ஈவினிங்கில். குறிப்பாக பேச்சுலர்ஸுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா
சாம்பார் கூட்டு பொரியல் ரசம் எல்லாமே தனித்தனியாக கொடுப்பாங்க. 25 ரூபீஸ், 20 ரூபீஸ், 30 ரூபீஸ்னு ஈவன் சாதம் கூட வாங்கிக்கலாம். ஏன்னா மாம்பழம் ட்ரிப்ளிக்கெல்லாம் பேச்சுலர்ஸ் பேரடைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வாங்கினோம்னா அவள் வந்து பிசைஞ்சு சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுப்பு ஏற்றி வைக்கிட்டு வாழை சாதத்தை வெடிச்சுக்கிடுச்சுன்னு இருக்க வேண்டாம். அதுக்கு முன்னாடி ஸ்டேஷன் ரோடில், மாம்பழம் ஸ்டேஷன் ரோடில் அந்த காலத்தில் ட்ரெயினை விட்டு இறங்கினோடனே ஒரு உடுப்பி ஓட்டுறது பேர் ஞாபகம் இல்லை, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதுக்கப்புறம் நேராக வந்தீங்கன்னா நார்த் உஸ்மான் ரோடு, கங்கா பவன், அருமையான ஹோட்டல் உடுப்பி, அதுவும் ஜோராக இருக்கும். பத்மநாப சட்டி ஸ்ட்ரீட்டுக்கு முன்னாடி இருக்கும் கங்கா பவன். அப்படியே ரிவர்ஸில் வந்தீங்கன்னு வச்சுக்கோ, மாம்பழத்தில் இது முடிஞ்சது. அப்படியே மெதுவாக வந்தீங்கன்னா போரூர், போரூருக்கு முன்னாடி சேஜாப்பேட்டை ஹோட்டல் மாறி, இட்லி வடகறி ரொம்ப ஃபேமஸ், அதை சாப்பிடும். அதுக்கப்புறம் போரூர் பக்கம், போரூர் பக்கம் வந்தால் ஹோட்டல் அனுகிரகா ரொம்ப ஜோராக இருக்கும், உடுப்பி ஹோட்டல், ஹோட்டல் அனுகிரகா. அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற அஞ்சப்பர், அரசப்பர், கண்ணப்பர் எல்லா அப்புறம். அதுக்கப்புறம் ஆற்காடு ரோட்லேயே ஹோட்டல் பொன்னிஸ் கிராண்ட், சைவ அசைவம் ரெண்டு பேர், அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா காட்டு பக்கம் வந்தீங்கன்னா இன்னொரு பொன்னிஸ் கிராண்ட் இருக்குது, அதுவும் நல்லாயிருக்கும். அப்புறம் நேராக பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி துர்கா பவன் அது. அதுக்கப்புறம் பூந்தமல்லி நசரத்பேட்டை தாண்டி போனவுடனே என்னாகும், ஹோட்டல் மோட்டல் ஹைவே, ஜெயின் சாம்பார், அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அப்படியே மறுபடியும் ரிவர்ஸில் மாங்காடு வந்து, மாங்காடு பாலாஜி பவன், அங்கே இருக்கிற ஒரே சைவ ஹோட்டல். அதுக்கெல்லாம் முன்னாடி வந்து எல்லாம் சவிதா டெண்டல் காலேஜ், திருவேற்காடு போகிறதுக்கு முன்னாடி ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜுக்கு பக்கத்தில் இருக்கும், சவிதா டெண்டல் காலேஜை ஒட்டின மாதிரி தஞ்சாவூர் பட்சணக்கடை, அருமையான ஹோட்டல், கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டுகாலமாக நடக்கிறது. அப்பா அப்பாக்கப்புறம் பையன், பையனுக்கப்புறம் பேரனும் தலையெடுத்து நடத்திட்டு இருக்கான். இப்போ அதுக்கு ப்ரொப்பரேட்டர் வந்து சூரிய நாராயணன்னு பேர், அவருடைய பையன் மணிகண்டன், அவர் ரெண்டு பேரும் நடத்துகிறார். ஹோட்டல்னு பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்காது, நம்ம ராயல் மெஸ் மாதிரி சின்னதாக கச்சிதமாக இருக்கும். அட் டைம் ஒரு 10 பேர் உட்காந்து சாப்பிட்லாம். காத்தால 7 to 10 வரைக்கும் கடை உண்டு, இட்லி பூரி சாம்பார் வடை பொங்கல் இதெல்லாம் உண்டு. மத்தியானம் சாதம் உண்டு, மீல்ஸு 2 வரைக்கும், 12 to 2 ஈவினிங் ஒன்றும் கிடையாது. தஞ்சாவூர் பட்சணை கடை, அது அப்படியே முடிச்சு அப்படியே வானகரம் பக்கம் போட்டிங்கன்னா ஹோட்டல் பாண்டியன், ஃபுல்லாக அசைவம் வெட்டு குத்துக்குள்ளே, அது நல்லாயிருக்கும். அப்படியே திரும்பி இங்கே வந்தீங்கன்னா இந்த பக்கம் பூந்தமல்லி, அது துர்கா பவன், ஹோட்டல் லைவே பார்த்துட்டீங்க, மாங்காடு பாலாஜி போன்னு பார்த்துட்டீங்க, குன்றத்தூர் பாலாஜி போன்னு பார்த்துட்டீங்க. அச்சா அப்படியே பல்லாவரம் பக்கம் போகணும், பல்லாவரம் பக்கம் போனால் ஹோட்டல் பாலாஜி பவன், அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெற்றி தேட்டர்கிட்ட, குரோம்பேட்டை வெற்றி தேட்டர்கிட்ட அரசப்பர், அஞ்சப்பர் ஞாபகம் இல்லை, மை ஹோப்ஸ், அது ஒன்று. அதுக்கப்புறம் நேராக தாம்பரம், தாம்பரம் நல்ல ஹோட்டல் ஹெங்கலா, அருமையான ஹோட்டல், அது அந்த காலத்தில் நான் சொல்கிறது 95, 96 ஹெங்கலா நல்லாயிருக்கும், ஸ்டாண்டர்டு நல்லாயிருக்கும், ஸ்டஃப் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு மாம்பழம், டீ நகர், மயிலாப்பூர், சைதாப்பேட்டை, போரூர், மாங்காடு, ஆற்காடு ரோடு, போரூர் எல்லாம் முடிச்சுட்டு ஹோட்டல் டவுன் பஸ்ன்னு ஒன்று இருக்குது கோடம்பாக்கத்தில், அதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து வசந்த பவன், அங்கேயே சாப்பிட்டாங்க. ஸோ இப்படி எல்லா ஹோட்டல், அதுக்கப்புறம் கிரீன் பார்க், ஸ்டார் ஹோட்டலில் கிரீன் பார்க், வட்டப்பழனியில். அதுக்கப்புறம் ஹோட்டல் வந்து 14 மாடி கட்டட ஹோட்டல் வந்து நல்ல பேர், அது மறந்துடுது, டி நகரில் வந்தது ஹெங்காடா அவன்காடுன்னு நினைக்கிறேன், அவன்காடா அக்காடு ஹோட்டல், தி அக்காடு, யா சாரி தி அக்காடு, 14வது மாடி கட்டட ரூஃப் டாப்பில், அங்கே ஸ்டஃப் நல்லாயிருக்கும், தி அக்காடு அங்கே. இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் நாங்கள் வாய் வச்ச ஹோட்டல்கள், சாப்பிட்ட ஹோட்டல்கள், ருசி அறிந்து எங்கள் உடலை வளர்த்த ஹோட்டல்கள், விடுதிகள், உணவுச்சாலைகள்னு சொல்லலாம், ஹோட்டல் தி அக்காடு ஸ்ரீநகரில். ஸோ கிரீன் பார்க், அதுக்கப்புறம் மாலில் பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் அவென்யூ, அப்புறம் வடபழனி ஃபோரம் மால், அதுக்கப்புறம் ஃபீனிக்ஸ் வேளச்சேரி, இதெல்லாம். ஸோ இப்படி சென்னையில் இவ்வளோ ஹோட்டல்கள், இது இல்லாமல் கொஞ்சம் சுப்பர்மன் அவுட் சைடு போனீங்கன்னா மருவத்தூர் போகும்போதே லெஃப்ட் சைடில் மருவத்தூரில் பாலாஜி பவன், அது குரோம்பேட்டிலேயும் பாலாஜி பவன் தான் இருக்குது, அவங்களுடைய ஃபேமஸ் கிளை தான் அது, ரொம்ப நல்லா இருக்கும், ஹைஜீனிக்காக இருக்கும் பாலாஜி பவன். அங்கே பயண வழி உணவகம் அங்கே வந்து பஸ்ஸெல்லாம் நிறுத்த மாட்டோம், நம்மளை மாதிரி ப்ரைவேட் பார்ட்டிஸ் கார்லேயோ இல்லை டூ வீலர்லேயோ போகும்போது அங்கே நிறுத்தி சாப்பிட்லாம், லாட்ஜும் இருக்குது, நல்லாயிருக்கும் டீசெண்டாக. மருவத்தூர் பாலாஜி பவனை முடிச்சுட்டு நேராக திண்டிவனம் போனீங்கன்னா சில ஆகாய இந்த சார இந்த பவன்லாம் இருக்கும், ஆகார பவன்லாம் என்ன இருக்குது சொல்கிறது, வசந்த விகாரெலாம் அது ஓகே சுமாராக இருக்கும்,
அப்படியே நேராக வந்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் ஃபேமஸ் சைவ ஹோட்டல் வந்து என்னென்னா சத்குரு. ரொம்ப ஜோராக இருக்கும், கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீஸுக்கு முன்னாடியே இருக்கும் பாண்டிச்சேரியில், இந்திரா காந்தி சிலைக்கு முன்னாடியே லெஃப்டில், அதுக்கப்புறம் ராஜ் இந்த தேட்டர்கிட்ட அது என்னது பம்மா ருக்மணி தேட்டர்னு இருக்குது, அது பக்கத்தில் போனாலும் மெயின் சத்குரு இருக்கும். பாண்டியில் ரொம்ப ஸ்டாண்டர்டான ஹோட்டல் சத்குரு, அடையார் அனந்தபவன். அதுக்கப்புறம் நேராக கடலூர் வந்துட்டிங்கன்னா ஹோட்டல் கவின் இன்டர்நேஷனல், அதாவது ஆற்காடு உட்லண்ட்ஸ் நல்லாயிருக்கும், ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் சைவ ஹோட்டல், ரொம்ப ஜோராக இருக்கும். ஆற்காடு உட்லண்ட்ஸ் ஹோட்டல் தாராஸ் ரோட்டில் இருக்கும். கடலூரை தாண்டி நேராக பிடி 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 பிடிச்சிங்கன்னா சிதம்பரம். சிதம்பரம் வந்தீங்கன்னா கீழே வீதியில் அருமையான ஹோட்டல் கிருஷ்ணவிலாஸ், ஹோட்டல் கிருஷ்ணவிலாஸ் ரொம்ப அருமையான சாப்பாடு ஹோட்டல். என்னுடைய நண்பர் தான் அந்த ஹோட்டலில் நிர்வாகம் பண்ணுறார். அதில் ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா ஈவினிங் 6 to 6 இட்லி கோஸ்து. சிதம்பரத்தினுடைய மிக பழமையான அதாவது பாரம்பரிய ரெசிபியான கோஸ்து அது அந்த ஹோட்டலில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இட்லி கோஸ்து அது ரொம்ப ஜோராக இருக்கும். அதாவது உடுப்பி ஸ்டைலில் இருக்கக்கூடிய கிருஷ்ணவிலாஸ் நல்லாயிருக்கும், எல்லா ஸ்டஃப்பும் நல்லாயிருக்கும். அசைவ பிரியர்களுக்கு என்னுடைய நண்பர் தான் மிஸ்டர் மோகன் இருந்து நிர்வாகம் பண்ணார் மூர்த்தி கஃபே. அவர் வந்து நம்ம அண்ணா நகர்லேயும் பிரான்ச் வச்சுருக்கார் மூர்த்தி கஃபேன்னு. சிதம்பரத்துலேயே அவர் அப்பா காலத்துலேருந்து இருக்குது, அருமையாக இருக்கும். 4 பிரான்ச் சிதம்பரத்தில் இருக்குது, அருமையாக இருக்கும். அங்கே ஃபேமஸ் வந்து பரோட்டா, பொரிச்ச பரோட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லா அசைவ உணவுகளும் மூர்த்தி கஃபேல நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு அப்படியே சீர்காழி மார்க்கமாக போகும்போது புத்தூரில் ஒரு ஹோட்டல் இருக்குது, அசைவ ஹோட்டல். அது பேர் டக்கன் வரல, ரைட் சைட்லேயே இருக்கும், ரொம்ப ஜோராக இருக்கும். அதுக்கப்புறம் நேராக சீர்காழி போனீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கூரை கடை இருக்கும், டிஃபன் சைவ ஹோட்டல், அது நல்லாயிருக்கும் சீர்காழி. மயிலாடுதுறை இருக்கவே இருக்க ஃபேமஸ் காளியாக்குடி, இப்பயும் அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்ட ஹோட்டல் சொல்கிறேன். நான் வந்து யூடியூப் எடுத்துகிட்டு ஒரு ஹோட்டலில் இந்த ஹோட்டல்லாம் போய் கேமரா முன்னாடி அவளுக்கு படிச்சுட்டு நான் எல்லா இலை போட்டு சாப்பிட்டு விளம்பரப்படுத்தல. நாங்கள் எங்கள் சொந்த காசை செலவு பண்ணி கடந்த 28 சாப்பிட்ட ஹோட்டல்கள் இது. மயிலாடுதுறை போனோன்னே நேராக கும்பகோணம் போயிட்டா வெங்கட்ரமணா லாட்ஜு, வெங்கடா கஃபே அப்படின்னு பேர். அங்கே பார்த்தீங்கன்னா இட்லி கடப்பா ஃபேமஸ். கடப்பான்னா பைத்தம்பருப்பு கத்திரிக்காயெல்லாம் போட்டு நீர்க்க காஞ்ச மிளகாலாம் தாளித்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது சாம்பார் மாதிரியும் இருக்குது, ரசம் மாதிரியும் இருக்குது, அது இன்பிட்டி வீட்டில் இருக்கு மையம். அதுக்கு பேர் கடப்பான பேர். கும்பகோணத்தில் ஃபேமஸ்ஸு வெங்கடா லாட்ஜு கடப்பா. அதை விட்டால் ஹோட்டல் ராயாஸ், தங்குமிடமும் இருக்குது லாட்ஜு, சைவ பிரியர்களுக்கு நல்ல அருமையான ஹோட்டல், மகாமக குளக்கரைக்கு பக்கத்தில் இருக்கும் ஹோட்டல் ராயாஸ். இந்த கும்பகோணம் வரைக்கும் என்னுடைய இந்த ஹோட்டல் சுற்றுலாவை நான் முடிச்சுக்கிறேன். மயிலா சென்னை, மயிலாப்பூர், மருவத்தூர், பாண்டிச்சேரி, கடலூர், சிதம்பரம், சீர்காழி, மயிலாடுதுறை, கும்பகோணம், எத்தனை ஹோட்டல்களையும் இந்த கடந்த 95 2016 வரைக்கும் 16 பிப்ரவரி வரைக்கும் சாப்பிடாத நான், அதாவது அது வரைக்கும் சாப்பிட்ட காலங்கள் எல்லா ஹோட்டல்லையும் எப்போ ஊருக்கு போகிறோமோ அங்கே இங்கே. இதில் என்ன பியூட்டினா இத்தனை ஹோட்டல்கள்லையும் சாப்பிட்டு வீடுகளிலேயும் நம்ம சமைச்சு சாப்பிட்ருக்கோம். ஏன்னா என் ப்ரொஃபஷன் எப்படியும் நான் அடிக்கடி ஊருக்கு சுற்றுறது, எனக்கு பிரயாணம்னா பிடிக்கும், என் ஒய்ஃபையும் அழிச்சுட்டு போயிடுவேன் பையன். என்னென்னா இத்தனை ஹோட்டல்லையும் சாப்பிட்டு என் உடம்பு சரி வர நான் பேணி காக்காதனால இங்கே தான் டெஸ்ட் வைக்கிறேன். ஒரு கட்டி வளர்ந்து விட்டது ஸ்விட், அதாவது என்ன சொல்கிறோம் ட்விஸ்ட்டுன்னு வச்சேன்னு சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல சிஸ்ட் வளர்ந்தது, கட்டிங் சிஸ்ட்னு பேர். நான் வச்ச ட்விஸ்டில் சிஸ்ட், அது வயிற்றுக்குள்ளேயே உடஞ்சி பிளாஸ்ட் ஆகி ரத்தத்தோட கலந்து ஸ்டூலோட கலந்து ரத்தம் வந்து கருப்பாக போய் கேன்சர் ஸ்டேஜிலேருந்து மயிரிழையில் தப்பித்து சூர்யா ஆஸ்பத்திரி வடபழனியிலே 15 அறுவை சிகிச்சை, சப்டோட்டல் கேஸ்ட்ராட்டமி என்ற சப்டோட்டல் பண்ணி பெரிய மேஜர் சர்ஜரி அதை பண்ணி அது மறுபடியும் அங்கே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி மறுபடியும் அப்பல்லோவில் கிட்டத்தட்ட 38 கிரீப்ஸ் ரோடில் இருந்து ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட் மூலியமாக 5 டியூபுகள் வயிற்றிலேயே குத்தி குத்தி பஸ்ஸு ஒரு நாளைக்கு 1 liter 3/4 liter 1.5 liter 38 எடுத்து யமனுடைய திருவடிகளை தொட்டுவிட்டு அவருடைய ஆசீர்வாதத்தோடு மீண்டும் உங்களிடத்தில் வந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். 2016 மார்ச்சுக்கு அப்புறம் ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் அப்பல்லோவில் இருந்து இப்படி. இதுக்கு ஏன் சொல்கிறேன்னா ஹோட்டலில் சாப்பிட்டது தப்பு கிடையாது, ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னா எல்லாருமே இந்த காலத்தில் ஹோட்டலில் சாப்பிடாதே இருக்க முடியாது சார். மடாதிபதியிலிருந்து சாதாரண லோ கிளாஸ் பிளாட்ஃபாரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல ஜீவனம் பண்ணி தான் ஆகணும். சூழ்நிலைகள் எப்படி சும்மா சொல்லலாம், ஹோட்டல்லையே சாப்பிடாது நம்ம வீட்லேயே சமைச்சு சாப்பிட்லாம், எங்கே போனாலும் கையில் தோசை எடுத்தும் போகலாம், தயிர் சாதம் எடுத்தும் போகலாம். ப்ராக்டிக்கலாக எல்லாம் நூற்றுக்கு ஒருத்தருக்கு தான் பயன்படும், அதுவும் அதிகமாக ட்ராவல் பண்ணாத மனிதனுக்கு தான் அது பயன்படும். முக்கால்வாசி பேர் சுற்றிட்டு இருக்கிறது தான் புழப்பே, சில பேருக்கு சுற்றுறதாகவும் சில பேர் ஹாபி சுற்றி பார்க்குறதாகவும் இருக்கும்போது எல்லாருமே என்னென்னா
எங்கே எப்போ எதை சாப்பிட்டாலும் நான் செய்ய தவறியதை நீங்கள் செய்யுங்கள் என்னென்னா, வெந்நீரை கொதிக்க கொதிக்க காய்ச்சி ஆஃப் பண்ணிவிட்டு கை அளவு ஜீரகத்தை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா அந்த வெந்நீர் ஆகிவே அந்த ஜீரகத்தினுடைய எசன்ஸ் மஞ்சள் அந்த தண்ணியில் இறங்கிடும். அதை 2 டம்ளர் குடிச்சிருக்கும். எங்கே போனாலும் சரி, ஜீரக தண்ணி எங்கே போனாலும் ஹோட்டலில் தங்கினா கூட போட்டு கொடுப்போம். குடிச்சிட்டிங்கன்னா இதை மாதிரி கட்டி அது கேன்சராக இருந்தது, உயிருக்கு உல வைக்கிற வில்லகமே வராது. அதனால தான் ஜீரகத்துக்கு சீர் அகம்னு பேர் வச்சோம். அகம் என்றால் உடல், உடலுக்கு மெயின் என்ன, வயிறு தான். அதை அகத்தை சீராக வைத்திருமா ஜீரகம், அது சாப்பிட்டு அந்த பிரச்சனை இருக்காது. இடையில நான் கொஞ்ச நாள் சாப்பிட்டதுக்கப்புறம் விட்டுட்டேன். ஏன் சொல்கிறேன்னா, சில பேருக்கு எல்லாம் தெரியும் ஆனால் அதை அடாப்ட் பண்ண மாட்டான். சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவன் அறியவன் சொல்லியவண்ணும் செயல்மா. சொல்கிறது ஈஸி, அடாப்ட் பண்ணுறது கஷ்டம். அட்வைஸ் இஸ் ஈஸி, நேதர் தான் அடாப்ஷன். இருந்தாலும் நான் வந்து ரசிகர்கள் உங்களுக்கு என்னுடைய நண்பர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். யான் பெற்ற இன்பம் பெருகைய வையகம், யான் பெற்ற துன்பம் நீங்கள் பெறக்கூடாது. ஏதோ செலவு பண்ணினா போனேன், மறுபடியும் காப்பாற்றி என் மனைவி என்னை காப்பாற்றினால், ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் என் மனைவி இப்பொழுது காப்பாற்ற முடியவில்லை. மோட்டார் நூறா டிசீஸில் கஷ்டப்பட்டுருக்கா 5-6 வருஷமும். ஸோ அதனால் எல்லாருக்கும் எனக்கு கிடைச்ச மாதிரி மனைவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன சொல்ல, என்ன சார் மனைவியாக வைத்தியம் பார்த்தாங்க, நீங்கள் வச்சுருந்த காசு பார்த்தது, உங்கள் கம்பெனியில் இன்சூரன்ஸ் கொடுத்தாங்க பார்த்தாங்க, அதெல்லாம் டிஃப்ரெண்ட் சார். என்கிட்டங்க இருந்து எனக்காக ப்ரேயர் பண்ணி எனக்காக இரவு பகலும் அப்பளோவில் 38 நாட்கள், சூர்யாவில் 15 நாட்கள், மறுபடியும் நான் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கும்போது 2 மாதம் என்னை வந்து கண்ணு கருதமாக பார்த்துட்டாங்க பாருங்க. எப்போதுமே சர்ஜரி, போஸ்ட் சர்ஜரி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அது என் மனைவியை தவிர யாராலும் என்னை பார்த்துருக்க முடியாது. ஈவன் இறைவனே செவிலியராக வந்தால் கூட என்னை கவனித்திருக்க முடியாது. அதனால் ஐ ஆல்வேஸ் சல்யூட் டு மை பிலவ்டு ஒய்ஃப் சீதா லட்சுமி, ஷீ இஸ் மை மென்டார். போன கவனம் சொல்லுவேன். அதனால் ஜீரக தண்ணி குடிக்கோ, எல்லா ஹோட்டல்லையும் சாப்பிடுங்க, பிடிச்சதை சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அசைவமோ சைவமோ நான் சொன்ன ஹோட்டலுக்கெல்லாம் அப்படியே மறுபடியும் ரீப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்தந்த ஊருக்கு போனால் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறனால தான் இதை போடுறேன், இந்த ட்விஸ்டி சொல்லிட்டேன். மறுபடியும் இன்னொரு காலையில் இல்லை, மறுபடியும் பார்ப்போம். ஏற்கனவே சொன்ன பிறகு ஜிபே நம்பர் 9840525988, என்னுடைய எஸ்பி அக்கௌண்ட் நம்பரு, இதில் நான் ஸ்க்ரோலில் அனுப்புகிறேன், பாருங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக எழுதுங்க, பிரச்சனையே கிடையாது. எந்த செமினாராக இருந்தாலும் கூப்பிடுங்க, எல்லா சப்ஜெக்ட் செமினாரும் நான் வந்து ஹேண்டில் பண்ணுவேன். புரியுறதுங்களா, மோட்டிவேஷனு, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது, காமர்ஸ் சம்மந்தப்பட்டது, ஹவு டு ஸ்பீக் லோக்கல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் சம்மந்தப்பட்டது, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எப்படி அவாய்ட் பண்ணுறது, அதாவது நமக்குள்ளே இருக்கிற தாழ்வு மனப்பான்மை, அதுமாரி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை ஏன் வைக்கக்கூடாது, நியூட்ரலாக இருக்கணும், ரொம்பவும் அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப எல்லாம் தெரிஞ்ச பள்ளி கழனி பண்ணல உழந்தங்க மாதிரி எனக்கு தான் எல்லாம் தெரியுமேனு கொம்பு இருக்கேன்னு தட வேண்டியிருந்தா என்ன, சில நேரம் கொம்புகள் வெட்டப்படும். அதனால் ரொம்பவும் ஐயாவும் போகாமல், ரொம்பவும் லோவாகவும் போகாமல் இருக்கணும், இன்ஃபீரியாரிட்டி அவாய்ட் பண்ணணும். எந்தெந்த இடத்துல துணிவாக இருக்கணுமோ அந்தந்த இடத்துல துணிவே துணையாக இருக்கணும். சில இடங்களில் துணிவே வந்து கொஞ்சம் பதுங்கணும். புளி பதுங்கிறது எதுக்கே பாயறதுக்குன்னு சொல்லுவான். பூனை கூட பார்த்திங்கன்னா வீட்டிலலாம் அதிகிட்ட பின்னாடியே வரும், எதுக்கு, அது ஏதோ ஒரு இதை பிடிக்கிறதுக்கு பாய போகணும். அதனால் சில நேரங்களில் பின்வாங்கி முன் செல்லணும். அதுமாரி எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் நான் டச் பண்ணுவேன், உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுப்பேன். எனி கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி ஐ கேன் ஏபிள் டு கிவ் த மோட்டிவேஷன், எனி கைண்ட் ஆஃப் ஒர்க்கர்ஸ், எனி கைண்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ், எனி கைண்ட் ஆஃப் ஸ்டாஃப்ஸ், ஈவன் சிஓஸ் ஆல்சோ. சிஓன்னு இருந்தால் அவங்களுக்கு அந்த தொழில் சம்மந்தமாக தெரியும் சில நேரங்களில், அதர் தன் அந்த இண்டஸ்ட்ரி மற்றது தெரியாத இருக்கும். அப்போ நமக்கு தெரிஞ்சதை டிப்ஸை சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு அந்த ஸ்பார்க்கிள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அவங்க சில கேள்விகள் கேட்கும்போது அது எனக்கும் பதில் சொல்ல முடியும், சில நேரங்களில் அது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கிவ் அண்ட் டேக் பாலிசி தான், மனுஷனுக்கு மனுஷன். இதில் என்ன இருக்குது, நீ உயர்ந்தவன் நான் தோந்தவன் இல்லை, எனக்கு தெரியாததை நீங்கள் சொல்லலாம், உங்களுக்கு தெரியாத நான் சொல்லலாம், எனக்கு தெரியாத நான் சொல்லும்போது, தெரிஞ்ச சொல்லும்போது உங்கள்கிட்ட நான் அது காசு எதிர்பார்க்குறேன். எல்லாமே எனமாக கிடைச்சா அதுக்கு மதிப்பு இருக்காது சார். அரசு அரசாங்க ஆஸ்பத்திரியில் உயர்ந்த வை ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது, எல்லா மிஷினரிஸும் இருக்குது, ஆனால் அது எல்லா ஜனங்களுக்கும் பயன்படுதாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அங்கே முறையாக பண்ணினாங்கன்னா தனியார் துறையை விட அங்கே சிறந்த மருத்துவ வல்லுநர்கள் இருக்காங்க, சிறந்த உபகாரங்கள் இருக்குது. ஆனால் அது ஃப்ரீங்கும் போது மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு அலட்சியம் வந்துடும், மற்றபடி அதுவும் இல்லை. அங்கே நீங்கள் சிஸ்டமாக போனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், பொறுமை வேணும், வேற ஒன்றும் இல்லை. அதனால் நல்லபடியாக இது பண்ணுங்கோ, ஹோட்டலில் சாப்பிடுங்கோ, வேண்டான்னு சொல்லலை, வீட்லேயும் சாப்பிட முயற்சி பண்ணுங்கோ, சீரக தண்ணி குடிங்க, உடல் நலத்தை பேணிக்காரங்கள், நாமெல்லாம் குடியோக்கும் நம்மனை எஞ்சோன்னு சொன்ன மாதிரி எல்லோருக்கும் எல்லா உலகமும் கிடைக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஜிபே பண்ணுங்கோ, எனி சப்ஜெக்டாக இருந்தாலும் என்னை இதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கோ. வாழ்க வளமுடன், ஜெய் ஹிந்த்.